आदित्य चैनल मोके ऑफ द डे निकल्ची मूलमा प्रबलमान लोकेश नानुम रौडी दा ज़ॉम्बी नु पल पड़ंगल नडिच्चिरुक्कार कडंद सिल वारंगलुक्कु मुन्नाडी इवर स्ट्रोक आल बाधिक्कप्पट्टार अप्पडिंगिर सेइदि पल पेरियो अदिर्चियिल आविर्च्चु तन्नोड मुदल अरुवै सिकिच्चैय मुडिच्चिट्टु इप्पो उडल्नलम तेरि वर लोकेश किट्ट पेसणुम फ्रेंड्सोड वेळिय पोयिट्टु नाइट दा वीट्टुक्कु वंदेन अदुवरैक्कुम एनक्कु एंद प्रच्चनैयुम इल्ल वीट्टुक्कु वंदिट्टु मोबाइल चार्ज पोडुम्बोदु रेंडु मूणु वाट्टि मोबाइल पिडिक्क मुडियाम कीळ विळुंदिडुच्चु एन्नडा इदु पुदुसा नडक्कुदे नेनच्चिट्टे फोन चार्ज पोट्टुट्टु पडुत्तुट्टेन कालैल एझुंदिरुक्कुम पोदु दा ब्रेन स्ट्रोक आगि एन्नोड इडत कालुम कैयुम सेलिळंदु पोच्चुन्नु तेरिय वंदुदु एनक्कु रोम्ब नाला ब्लड प्रेशर इरुंदुच्चु अदु एनक्कु तेरियवे इल्ल अदु मट्टुम इल्ल ना गुंडा इरुक्कुरदाल ओबेसिटी प्रच्चनैयुम इदुक्कु कारणम्नु डाक्टर सोन्नांगा ऑपरेशन मुडिंजु 10 नाळ वरैक्कुम एनक्कु एन्ना आच्चुन्नु तेरियादु ब्लड प्रेशर अधिकमा इरुक्कु पोल सीक्रम वीट्टुक्कु पोयिडुवोम्नु नेनच्चेन अप्रमा दान एनक्कु एन्ना नडंदुच्चु अप्पडिनु सोन्नांगा ब्रेन्ल रत्तम कट्टि इरुंददुक्काग ऑपरेशन पण्णुम्बोदु कोंजम் ஸ்கல்ல எடுத்துட்டு தான் ஆபரேஷன் பண்ணுனாங்க இப்போ அந்த ஸ்கல்ல திரும்ப வைக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் மட்டும் இருக்கு முதல் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் நல்லா ஆகிட்டேன் என்னோட தோற்றம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு இரண்டாவது ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சுனா திரும்பவும் பழைய மாதிரி வந்துடுவேன் நம்பிக்கை இருக்கு இன்னும் சொல்ல போனா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் காமெடி சென்ஸ் இன்னும் அதிகமாகி இருக்கு என்ன பார்க்கிறதுக்காக விஜய் சேதுபதி அண்ணா ஹாஸ்பிடலுக்கு வந்தப்போ எடுத்த வீடியோவை பார்த்திருந்தா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும் சோகமா வந்த சிரிக்க வச்சு அனுப்பிறேடா அப்படினு சேது அண்ணா சொல்லிருப்பாரு அவரும் மட்டும் இல்ல என் கூட பழகுனவங்களும் அததான் சொல்றாங்க என்ன பார்க்கறவங்க என் நிலைமைய பார்த்துட்டு विजय सेतुपति उद्धि मीडिया பணம் அனுப்பி இருந்தாங்க இவ்ளோ நாள் நம்ம மக்களை மகிழ்விச்சதுக்கு பரிசா அவங்க என் உயிரை எனக்கு காப்பாத்தி கொடுத்திருக்காங்க இந்த சம்பவத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைன்னு இந்த சம்பவம் எனக்கு புரிய வச்சிடுச்சு இன்னொரு விஷயம் தமிழன் படத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு சட்டம் இருக்கு அத தெரிஞ்சு வெச்சுக்கோங்கன்னு சொல்லிருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய வியாதிகளுடைய அறிகுறிகள் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சு வெச்சுக்கணும் ஏன்னா எனக்கு ஸ்ட்ரோக் வர போறதுக்கான அறிகுறியா தான் என் கையில இருந்து மொபைல் நிக்காம விழுந்துட்டு இருந்துச்சு ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி தான் இது அப்படினு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி ஹாஸ்பிடல் போயிருப்பேன் அப்படி போயிருந்தா என் ஸ்கல்ல ஓபன் பண்ணாமையோ ஆபரேஷன் பண்ணிருக்கலாம்னு டாக்டர் சொன்னாங்க அதனால எல்லாரும் வியாதிகளோட அறிகுறி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம் இது மட்டும் இல்ல எனக்கு இந்த சம்பவம் மூலமா ஒரு பாக்கியமோ கிடைச்சது நாம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா நம்மளை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இல்ல ஆனா என்னை எப்படி கவனிச்சுப்பாங்க அப்படினு நான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உண்மையிலேயே ரொம்ப லக்கி அப்படினு சொன்னவர்கிட்ட உங்களோட அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படினு கேட்டோம் ஆதித்ய சேனல்ல என்ன வெச்சு ஒரு புது ஷோ ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் போச்சு சில எபிசோட்களோ எடுத்து வச்சிட்டோம் அது அறிவிக்கிறதுக்குள்ள எனக்கு இப்படி ஆனதால நீ சரியாகி வந்ததும் இந்த ஷோவை புதுசா ஆரம்பிச்சிடலாம்னு சேனல் சைடுல இருந்து சொல்லிருக்காங்க நானும் சீக்கிரமே சரியாயிட்டு ஷோ போகணும் அப்படினு சொன்ன லோகேஷோட வார்த்தைகள்ல நம்பிக்கை ரொம்பவே உற்சாகமா இருக்கு சீக்கிரம் தேறி வாங்க நண்பா